வணக்கம். செய்திகள் வாசிப்போர் செல்வம். ஓசூரில் விசிகா சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணங்க மத்திய ஒன்றிய பாஜக அரசு மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய மறுப்பது, பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து விலைவாசி உயர்வு, பொருளாதார சீரழிவு, தனியார் மயமாக்கல், வேலையில்லாத திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்பது, பிகாஸ் ஓட்டு கேட்பு விவகாரம் குறித்து மத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு தழுவிய அளவில் வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியான கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் கும்பாரப்பேட்டையில் உள்ள நகர தொண்டர் அணி விசிகா கட்சி அலுவலகத்தின் வாசலிருப்பு போராட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில தொண்டர் அணி பயிற்சி அமைப்பாளர் நா சக்திவேல், நாமு ராசகோபால், கே ஆர் சூர்யாவளவன், எம் மாரப்பா, ஆட்டோ சிவா, சிறுத்தை ஆஞ்சி, அப்பையப்பா, வெங்கடேசன், இரிசப்பா, ரோஹித், ஆனந்த், சந்துரு, மணி, போலப்பா, மகளிரணி பொறுப்பாளர்கள் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவி, அமராவதி, தமிழ்ச்செல்வி, சுகுணா என பலரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியவாறு வாசலிருப்பு போராட்டம் நடத்தினர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.